ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பரணி பகிர்வுகள். நீங்கள் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் தட்டிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சூப்பரான மூணு ஸ்விட்ச் போர்ட் டெக்கரேஷன் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஸ்விட்ச் போர்ட் டெக்கரேஷன் இல்லை ஸ்விட்ச் போர்ட் ஆர்ட்னாலே நம்ம ஸ்விட்ச் போர்டுக்கு மேலே இருக்கிற அந்த வாலில் பெயிண்ட் பண்ணுறதா தான் இருக்கும். பட் இப்போ ரெண்டல் ஹவுஸில் இருக்கவங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும், கொஞ்சம் ரிஸ்க்கும் கூட. அதனால தான் இந்த மாதிரி A4 ஷீட்டில் நம்ம வேணுங்கிற டிசைனை கட் பண்ணி அந்த நம்ம ஸ்விட்ச் போர்டுக்கு மேலே ஒட்ட போகிறோம். நான் இன்றைக்கி எந்த ஸ்பெஷலான ட்ராயிங் ஷீட்டும் யூஸ் பண்ணலை, ஒரு சாதாரண A4 ஷீட் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் A4 ஷீட் உங்ககிட்ட இல்லைன்னா கூட உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு நோட் புக்லேருந்து கூட பேப்பரை கட் பண்ணி இது மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஒரு சிம்பிளான லேம்ப் போஸ்ட் வரைஞ்சாச்சு. நான் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இல்லை, ஸோ எனக்கு வந்த மாதிரி நான் லேம்ப் போஸ்ட் வரைஞ்சிருக்கிறேன். நீங்கள் இன்னும் நல்லா வரைவீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரான டிசைனில் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் இப்போ இந்த லேம்ப் போஸ்ட்டு கீழே ஒரு ரெண்டு பேர் பேரை உட்காந்துருக்க மாதிரி தான் வரைய போகிறோம். வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் பேர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிசைன் முடிச்சாச்சு, இப்போ நம்ம ரெண்டாவது டிசைன் போட்டுடலாம். இந்த ரெண்டாவது டிசைன் போடுறதுக்கு முன்னாடி நான் ஸ்விட்ச் போர்டு பக்கத்தில் இந்த பேப்பரை வச்சு அந்த ஸ்விட்சோட சைஸுக்கும் நம்ம டிசைன் சைஸும் கரெக்டாக வர மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த டிராயிங்கை தான் நான் திக்காக உங்களுக்காக வரைஞ்சி காட்டுறேன். இப்போ நாம மூணாவது டிசைன் பார்த்துடலாம். இந்த மூணாவது டிசைன் செய்கிறதுக்கு நான் இது போல் ஒரு பறவை வடிவத்தை ஒரு சோப்பு அட்டையில் வெட்டி இதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நாம் ஒன்று மட்டும் தான் வரைய போகிறோன்னா நேராக பேப்பர்லேயே வரைஞ்சிடலாம். நம்ம இது போல் ஒரு 5 செய்ய போகிறதுனால எல்லாம் ஒரே சைஸில் இருந்தால் ஈஸியாக இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் அட்டையில் இது மாதிரி ஸ்டென்சில் கட் பண்ணிக்கிட்டு அதை பேப்பரில் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது மாதிரி 5 பறவை நான் ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். பக்கத்துலேயே தண்ணி விழுகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஷேப்பும் நான் வரைஞ்சி எடுத்திருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ண போகிறோம். நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த கோடு போட்டிருக்கேன் இல்லைங்களா, இந்த பகுதியெல்லாம் நீங்கள் கத்திரிக்கோளால் கட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் கவனமாக கட் பண்ணிக்கோங்க. இதே போலவே அந்த மூணாவது டிசைன்லேயும் நம்ம டிசைன் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் கலர் பண்ணுறதுக்காக அந்த சென்டர் லைன் கொடுத்துருக்கோம். அதனால் அதை கட் பண்ணிட வேண்டாம். இந்த ரெண்டாவது டிசைன்லேயும் நான் இந்த கோடு போட்டிருக்க பகுதிகளை எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணிட வேண்டாம்.
அடுத்ததான் இந்த ரெண்டு நடுவில் இன்ட்டு மார்க் இருக்கும் இல்லையா, அந்த பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். எல்லா டிசைனையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இது நம்ம வரைஞ்ச முதல் டிசைன். இந்த டிசைனுக்கு நான் கருப்பு கலர் அக்ரிலிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நம்மளோட இந்த செகண்ட் டிசைனுக்கு நான் ப்ளூ கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ண போறேன். இப்போ நாம இந்த மூணாவது டிசைனை பெயிண்ட் பண்ணி பார்த்தறலாம். அதுக்கு நான் பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்திருக்கிறேன். நீங்கள் இந்த அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துக்கிட்டு நான் இப்படி வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு சின்ன சைஸ் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி இது போல் கலர் பண்ணிக்கோங்க. இந்த பாதி சைடில் மட்டும் தான் நம்ம பிளாக் கலர் பெயிண்ட் பண்ண போகிறோம், மீதியை அப்படியே ஒயிட் கலரில் தான் விட போகிறோம். ஒருவேளை உங்கள் வீட்டு சுவர் வந்து வெள்ளை கலரில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த டிசைன் ஒட்டும் போது அது தெரியாது. அது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இன்னொரு ஓரத்துலேயும் மார்க்கர் யூஸ் பண்ணி நான் கருப்பு கலரில் அவுட்லைன் கொடுத்துருக்குறேன். நம்ம இப்போ மூணு டிசைனையுமே கலர் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம கலர் பண்ணது எல்லாமே கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம், இந்த மாதிரி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதோட பின் பக்கத்தில் ஃபெவிகோல் அப்ளை பண்ணிக்கிட்டு உங்கள் ஸ்விட்ச் போர்டுக்கு மேலே நீட்டாக ஒட்டி விட்டுருக்கோங்க. நாம் ரெடி பண்ண மூணு டிசைனுமே நான் இப்போ ஸ்விட்ச் போர்டுக்கு மேலே ஒட்டிட்டேன். ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த மூணு டிசைனில் உங்களுக்கு எந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பரணி பகிர்வுகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் அழுத்தி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. தேங்க்யூ.